ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம டிசி லெட்டர் இருந்து ஒரு சின்ன ட்ரிக்கை பேஸ் பண்ணி எப்படி மணிங்கிறது ஜென்ரேட் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம வேலெட்டில் பார்த்தா கிட்ட ஒரு 1000 ரூபா போகும் இருக்குது. ஸோ என்ன ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணிங்க. ஸோ இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துருவோம் கடைசியாக என்ன விழுந்திருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா பிக்காக விழுந்திருக்கு. அப்படின்னா ஸ்மால் விலுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைம் என்ன பண்ணுறீங்கன்னா வெயிட் பண்ணி கரெக்டாக ஸ்மாலாக சூஸ் பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நீங்கள் கட்டுங்க. ஸோ மணி மேனேஜ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நான் வந்து ஒரு 700 சம்திங் கட்டிக்கிறேன், ஏன்னா அது வந்து கரெக்டான அமௌண்ட் இது. ஸோ என்ன பண்ணுன்னா 700 கட்டிட்டு நான் வந்து ஸ்மால் மேல் வந்து பெட்டிங் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ பீரியட் நம்பர் பார்த்தீங்கன்னா 331. ஸோ 55 செகண்ட்ஸ் இருக்குது. நான் அந்த டைமிங் கூட கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டைமிங் வந்து முடிய போகுது. ஸோ 5, 4, 3, 2, 1. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா டைமிங் இது முடிஞ்சிச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1372 உங்களுக்கு அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி ட்ரேட் எடுக்கிறதுக்கு அவசியம் கிடையாது, கண்டினியூவாக வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஒரு நல்ல ட்ரேட் இந்த மாதிரி நல்ல ஒரு லாங் ட்ரேட் கிடைக்கும். ஸோ உங்கள் அந்த மாதிரி டைம் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிங்க. ஸோ ரொம்ப லெஜிட்டாக பேமெண்ட் தரக்கூடிய தான். ஸோ டெசிஷன் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கரெக்டான மணி மேனேஜ்மெண்ட் நீங்கள் பே பண்ணால் போதும், மணிங்கிறது சும்மா அள்ளிட்டு போகலாம். பாருங்கள் நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், பாருங்கள் 5840 கிரெடிட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.